நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்றுப்படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கீழடி பானை ஓடுகளில் கார்பன் நானோ மற்றும் கிராஃபின் அப்படிங்கிற நவீன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி நம்ம வந்து கடந்த காணொலியில் ரொம்ப விரிவாக பார்த்தோம் அந்த பொருட்களினுடைய முக்கியத்துவம் என்ன அந்த முக்கியத்துவம் சர்வதேச சமூகத்திற்கு தெரிந்திருந்தும் கூட தமிழ் சமூகத்துக்கு ஏன் தெரியாமல் போனது இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்னங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் கிராஃபின் கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டப்போ கிராஃபினை கொண்டு என்னென்ன பொருட்களை எல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னும் கிராஃபின் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் உலகத்தை எப்படியெல்லாம் மாற்ற போகுது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் வெளிவந்தன மிக குறிப்பாக கோள்களை இனிமேல் நம்ம வந்து கிராஃபினில் தயாரிக்கலாம் அப்போ ரொம்ப எடை குறைவான வலிமையான செயற்கைக்கோள்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கட்டுரை வெளிவந்தது அதே மாதிரி ஆயுத பாதுகாப்பு கவச வண்டிகளை வந்து நம்ம கிராஃபினை கொண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வுக் கொற்றை வந்திருந்தது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மின் சுருள்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த சுருள்களை வந்து நம்ம செம்பில் தயாரிக்க வேணாம் நிறைய செம்பு வந்து வீணாகுது ஸ்டெர்லைட் மாதிரியான நிறைய ஆலைகளை துறக்க வேண்டியது இருக்குது அதனால் அதையும் இந்த கார்பன் பொருட்களை வச்சு நம்ம உருவாக்கிக்கலாம் அதுக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வாக இந்த கார்பீன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னலாம் கட்டுரைகள் வெளிவந்தன ஆனால் கிராஃபினுக்கு இவ்வளவு பயன்பாடுகள் இருக்குன்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டும் கூட கடந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளில் கிராஃபினுடைய உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கப்படவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின் வந்து ஓரளவுக்கு விலை குறைவான ஒரு மூலகம் அது வந்து ரொம்ப மெல்லிசானது ஆனால் ரொம்ப வலிமையானது அப்படி ஒரு பொருளை மக்கள் கண்ணில் காமிச்சிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் உலோகங்களையும் மக்கள் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த சூழ்நிலை வந்தால் இப்போ இருக்கக்கூடிய உலோகம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் ஒரு எண்பது சதவீதம் நிறுவனங்கள் திவாலாகிடும் அப்போது மக்களுக்கு ஒரு நல்ல கண்டுபிடிப்பை கொண்டு போய் சேர்க்குறதா அல்லது முதலாளிகளை காப்பாற்றுறதா அப்படின்னு வர்றப்போ சந்தை எப்போயுமே முதலாளிகளை தான் காப்பாற்றும் அதனால தான் உலகத்திலேயே வலிமையான அதே சமயம் மென்மையான அதே சமயம் மலிவான ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டும் கூட கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக சாமானிய மக்களோட கைக்கு அந்த பொருள் வந்தே சேரலை அந்த பொருள் தான் கிராஃபின் ஆனால் அப்படிப்பட்ட கிராஃபீனை ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் கண்டுபிடித்திருந்ததோடு சாமானிய மக்கள் கூட அந்த பொருளை உருவாக்கி பயன்படுத்தினாங்க அப்போ தமிழர்களுக்கு இருந்த அந்த பொருளாதார சுதந்திரத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போது தமிழ் சமூகம் அப்படிங்கிறது அறிவியலில் மேம்பட்ட சமூகமாக மட்டுமில்லை பொருளாதார சிந்தனைகள்லையும் மேம்பட்ட ஒரு சமூகமாக இருந்திருக்கின்றது என்ற செய்தியையும் கீழடி பானை ஓடுகளில் காணப்படக்கூடிய இந்த கிராஃபின் ஆக்சைடுங்கிறது நமக்கு சொல்லுது கிராஃபினும் கார்பன் நானோடியூப்பும் இருக்கக்கூடிய இந்த பானை ஓடுகள் நம்ம கீழடியில் கிடைக்காம ஒருவேளை வட இந்தியாவிலேயோ ஒரு அமெரிக்க நாட்டிலேயோ ஒரு ஐரோப்பிய நாட்டிலே கிடச்சிருந்தது அப்படின்னா உடனே எல்லோரும் என்ன செய்தி போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் பானை ஓட்டில் வந்து எவ்வளோ உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினவங்க மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக இருக்கணும் அந்த ஆய்வாளர்கள் தான் எங்கள் முன்னோர்கள் இதுக்காக நாங்கள் பெருமைப்படுறோம் இந்த செய்தியை நாங்கள் வந்து சர்வதேச சமூகத்துக்கே தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் கெடுவாய்ப்பாக அந்த மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிருக்குது அதை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்பதும் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் வட இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து பானை ஓட்டில் கிராஃபினும் கார்பன் அனோடியூப்பும் இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம் இதை வந்து தமிழர்கள் தற்செயலாக எதிர்பாராத விதமாகத்தான் கண்டுபிடித்திருப்பார்கள் இதை அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு வட இந்திய சொன்னாங்க இந்த செய்தியை தான் பிடிஐ மாதிரியான வட இந்திய ஊடகங்களும் கூட கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த மாதிரி ஒரு வன்மமும் பைத்தியக்காரத்தனமும் நிறைஞ்ச ஒரு வாதத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறேன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணாரு அந்த முயற்சியில் அவர் தோல்வி அடைஞ்சி எதிர்பாராத விதமாகத்தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஆய்வாளர் இல்லையா அதை விடுங்க பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த மருந்தை அலெக்சாண்டர் ஃப்ளமிங் எப்படி கண்டுபிடிச்சாரு அவர் ஆய்வகத்தில் ஏதோ ஒரு பூஞ்சை இருந்தது அது என்ன பூஞ்சை அப்படின்னு எடுத்து பார்க்கறப்ப தான் அந்த பூஞ்சையை வந்து பாக்டீரியாவுக்களை வந்து கிட்ட வரவிடாமல் தடுத்ததை அவர் கண்டுபிடிச்சாரு அப்படியாகத்தான் தான் வந்து பென்சிலின்கிற ஒரு ஊசி உருவாச்சு பென்சிலினை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர் இல்லையா வட இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு எப்போமே தமிழர்கள் மேலே அதிகபட்ச வன்மம் உண்டு அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் பற்றி பேசுகிறப்போ அந்த கண்டுபிடிப்பை வந்து அவங்க உழைச்சி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க தற்செயலாக கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் ரொம்ப அதிகமாக கேட்குறேன் அதுவும் வட இந்திய ஆய்வாளர்கள் மட்டும் சொல்ல முடியாது பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டு அகழாய்வுகளில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு ஆயுதங்கள் அப்படிங்கிறது கிமு ரெண்டாயிரத்தி இரநூறுலருந்தே கிடச்சிக்கிட்டு இருக்குன்றத சமீபத்தில் வந்து மயிலாடும்பாறை பாறை அகழாய்வு முடிவுகள் வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கு பீட்டா அனாலிட்டிக்கல் ஆய்வகம் மாதிரியான சர்வதேச ஆய்வகங்கள் தான் இவ்வளவு பழமையான இரும்பு பொருட்களை தமிழர்கள் பயன்படுத்திருக்காங்கிறதுக்கான சான்றுகளை கொடுத்துருக்கு ஆனால் அப்படி சான்றுகள் வர்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இரும்பை தமிழர்கள் தற்செயலாகத்தான் கண்டெடுத்து வேண்டும் அப்படின்றாங்க இப்போ அதற்கு அடுத்ததாக கார்பன் நானோ மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரப்போ அதையும் தமிழர்கள் வந்து தற்செயலகத்தான் கண்டறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய முரண்பாடு என்னென்னா இந்த மயிலாடும் பாறை அகழாய்வில் நமக்கு வந்து கிடைச்ச அந்த இரும்பு துண்டு இருக்குது இல்லைங்களா அந்த இரும்பு துண்டை பார்க்குறப்போ அந்த இரும்பு துண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட நம்ம கைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கார்பன் தான் ஏன்னா ஒரு இரும்பு துண்டில் இருக்கக்கூடிய கார்பனின் அளவானது ரொம்ப அதிகரிக்கிறப்போ அதாவது ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்துக்கு மேலே அதிகமாகிறப்போ அந்த இரும்பு துண்டு சீக்கிரமாக அழிஞ்சு போகும் அல்லது ஒன்று புள்ளி மூணு சதவீதத்துக்கு கீழே இருந்தாலும் அந்த இரும்பு துண்டுங்கிறது சீக்கிரமாக அழிஞ்சு போகும் ஒன்று புள்ளி மூணு சதவீதத்தில் இருந்து ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்துக்குள்ளே இரும்பு துண்டில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவை கட்டுப்படுத்தி உருவாக்குறப்ப மட்டும்தான் ஒரு அழியாத இரும்பு துண்டை நம்மளால் உருவாக்க முடியும் இயற்கையில் அப்படிப்பட்ட இரும்பு துண்டுகள் கிடைக்கிறதுல ஆய்வகங்களில் தான் அந்த இரும்பு துண்டுகள் உருவாக்கப்படுது இரும்பு துண்டில் இருக்கக்கூடிய கார்பன் தான் ஒரு இரும்பு வந்து அழியாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிற செய்தியே ஐரோப்பியர்களுக்கு ரொம்ப காலம் தெரியாம இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காவது ஆண்டுல ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த டோபன் பர்க்பன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இந்த செய்தியை முதன் முதலாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சொன்னார் நீங்க வந்து இரும்பு பாக்குறீங்க வலிமையான இரும்புங்கிறது அதனுடைய கார்பன் அளவை பொறுத்து தான் மாறுபடுது அதனால கார்பனுடைய விகிதத்தை வச்சு நீங்கள் இரும்ப பிரிங்க அப்படிங்கிற செய்தியே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாவது ஆண்டில் தான் ஐரோப்பியர்கள் கேள்விப்பட்டாங்க ஆனால் இந்த செய்தியை வைத்து உறுதியான இரும்பை தமிழர்கள் உருவாக்கி இருந்த காலங்கிறது கிமு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்போது கிமு ரெண்டாயிரத்தி இரநூறாவது ஆண்டில் நமக்கு இரும்பை மட்டுமல்ல கார்பனை பற்றியும் நன்றாகவே தெரிந்திருந்தது கார்பன் பற்றிய அந்த அறிவினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம வந்து கீழடியில் கிடச்ச பானை ஓடுகளில் அதாவது வந்து கிமு அறநூறாவது ஆண்டை சேர்ந்த பானை ஓடுகளில் கார்பன் நானோ டிப்புகள் மாதிரியான மிக முக்கிய தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் இந்த செய்தியை வட இந்திய ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கே தயாராக இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தமிழ் சமூகத்திற்கு இந்த செய்தி தெரியவே இல்லை என்பது அவமானத்திற்குரிய உண்மை வட இந்திய ஆய்வாளர்கள் சொல்கிற மாதிரியே தற்செயலாக தமிழர்கள் கார்பன் நானோவை கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஒரு பானை செய்கிறவர் அந்த பானையை வந்து சுட்டு வலிமையாக்குறதுக்கு நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் போதும் ஆனால் அதே சமயம் அந்த பானைக்குள்ளே கார்பன் நானோ பூசணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் வேணும் அப்போது வெப்பத்தை பத்து மடங்குக்கு அதிகரித்து ரொம்ப கடினமான சூழ்நிலையில் செய்யப்பட்ட வேலை தான் கார்பன் நானோ பூசுறது அப்படிங்கிறது அந்த வேலையை பார்த்து தற்செயலாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நூறு டிகிரிக்கு இருக்கிற வெப்பம் வந்து தற்செயலாக வந்து ஆயிரம் டிகிரி ஆயிரத்தி இரநூறு டிகிரிக்கு எப்படி போகும் அறிவு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வாதமாக இது நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பெருமை வருதுன்னா ஒன்று அதை அவங்க கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறது அல்லது வந்து ஐரோப்பியர்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறது அப்படியும் சொல்ல முடியல அப்படின்னா எதிர்பாராத விதமாக கண்டுபிடித்தார்கள் தெரியாமல் கண்டுபிடித்தார்கள் அறிவியல் அறிவே இல்லை ஆனால் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றது இப்படியாகத்தான் தமிழர்கள் தொடர்ந்து சர்வதேச அரங்கத்தில் மட்டம் தட்டப்பட்டு கொண்டே வருகிறோம் அந்த உண்மையை தமிழர்கள் உணர வேண்டும் தமிழ் மொழியினுடைய மிகச்சிறந்த சொத்துக்கள்ல ஒன்று தமிழில் இருக்கக்கூடிய எண்கள் நம்ம திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா என்பு என்னை எழுத்து அப்படின்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி அவ்வையார் வந்து எண்ணும் எழுத்தும் கண்ணெண்ண தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு எழுத்துக்களோட முக்கியத்துவம் தெரியுது எழுத்துக்கள் தொடர்பான அந்த கல்வெட்டுகளை நம்ம வாசிக்கிறோம் தமிழ் எழுத்துக்களை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த எண்ணினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போய்ட்டு ஏன்னா உலக வரலாறுல முதன் முதல்ல பூஜ்யத்தை வந்து எண்ணாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் தான் பரிபாடலில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான குறிப்பு அப்படிங்கிறது காணப்படுது அதாவது தமிழ் எண்களை பார்க்குறப்போ அது வந்து முதல்ல பால் அதாவது பூஜ்யம் அப்படின்னு தொடங்கி அப்புறம் கால்னு தொடங்கி அப்புறம் பாகு அப்படிங்கிற பாதி அப்படின்னு வந்து அப்புறமா ஒன்றுன்னு வந்ததுங்கிற குறிப்பு வந்து நமக்கு பரிபாடலில் காணப்படுது அதே மாதிரி நம்ம தொல்காப்பியத்தை பார்த்தோம் அப்படின்னா பூஜ்யம் அப்படிங்கிற எண் வந்து பால் அப்படிங்கிற சுத்தமான தமிழ் வார்த்தையினால தொல்காப்பியர் காலத்திலே குறிக்கப்பட்டதுங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குது அப்போ ஆரிய பட்டர் கிபி நான்காவது நூற்றாண்டுல வந்து தான் பூஜ்ஜியத்தை சொன்னார் அப்படின்னா வட இந்தியர்களுக்கு அவர் தான் சொன்னார் ஆனால் தமிழர்களுக்கு ஆரியப்பட்டருக்கு வந்து பூஜ்யம் தெரிகிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது வந்து பால் அப்படிங்கிற பெயரில் தெரியும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஆரியப்பட்டர் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாலுங்கிற என்னை பார்த்து தான் பூஜ்யம் அப்படிங்கிற கருதுகொலையும் இங்கே நம்ம நினச்சி பார்க்கணும் எண்கள் தொடர்பான தமிழர்களுடைய இந்த அறிவு தான் மிக மிக நுண்ணிய தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்கு தமிழர்களுக்கு வழிகாட்டுச்சு இப்போ தமிழ் எண்களை பற்றி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒன்னுங்கில் ரெண்டுங்கிறதுக்கு வந்து பாதி அப்படின்னு தெரியும் அதே மாதிரி ஒன்னுங்கில் நாலுக்கு வந்து கால் அப்படிங்கிற பெயர் தெரியும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எண்களுடைய பெயர் நமக்கு தெரியாது தமிழர் எண்மரபுல பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் நடுவில் நிறைய எண்கள் உண்டு இந்த எண்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாய்ப்பாடுகளும் உண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு இம்மி பெசகாம அடித்தான் இம்மி அளவுக்கு கூட மாறாது அப்படின்றோம் இல்லைங்களா அந்த இம்மி அப்படிங்கிற தமிழ் எண்ணோட மதிப்பு என்னன்னு பார்க்குறப்போ ஒன்று கீழ் லட்சத்து பத்தாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது தான் அந்த இம்மியோட அளவு இந்த இம்மின்ற அளவுக்கு தனியாக ஒரு வாய்ப்பாடும் நம்மக்கிட்ட இருந்தது இந்த இம்மியையும் விட சிறிய தமிழக எண்மரபிலேயே ரொம்ப சின்ன எண் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துகள் அப்படிங்கிறது தான் தமிழக எண்மரபிலேயே ரொம்ப சின்ன எண் இந்த தேர்துகளை குறிக்கணும் அப்படின்னா ஒன்று கீழே இருபத்தி ரெண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணை போடணும் ஆங்கிலத்தில் அதை சொல்லணும் அப்படின்னா ஒன்று கீழ் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு செக்ஸ்டில்லியன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஆயிரம்னா அதுக்கு வந்து மூணு பூஜ்ஜியம் லட்சம்னா அஞ்சு பூஜ்ஜியம் கோடினா ஏழு பூஜ்ஜியம் செக்ஸ்டில்லியன் அப்படின்னா இருபத்தோரு பூஜ்ஜியம் போடணும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எண் வந்து செக்ஸ்டில்லியன் அப்படிங்கிறது ஒரு பொருளை அந்த அளவுக்கு அதிகமாக பிரித்தா அதில் ஒரு பங்குக்கு தான் தேர்த்துகள் அப்படின்னு பேர் இப்போ தேர்த்துகள் மாதிரியான இம்மி மாதிரியான மிக நுண்ணியமான அளவுகளை தமிழர்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான பதிலும் இந்த நானோ டெக்னாலஜி மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்க வருது அப்ப கீழடியில் பானை ஓடுகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது மட்டும் தமிழர்களுடைய சிறப்பு கிடையாது உலகத்திலேயே முதன்முறையாக நாம் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம் உலகத்திலேயே முதன்முறையாக நாம் கார்பன் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் உலகத்திலேயே முதன்முறையாக நாம் கிராஃபினை பயன்படுத்தியிருக்கிறோம் கிராஃபின் மாதிரியான கார்பன் நானோ தொழில்நுட்பம் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துவதற்கான எண்கள் நம்மிடம் இருந்திருக்கின்றன வாய்ப்பாடுகள் நம்மிடம் இருந்திருக்கின்றன அந்த எண்களையும் வாய்ப்பாடையும் கொண்டு கணக்கு போடக்கூடிய கணித அறிவும் நம்மிடம் இருந்திருக்கின்றது என்பதுதான் தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தான தனிச்சிறப்பாக இருக்கிறது இந்த சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகழாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேம்போக்காக பார்க்காமல் அந்த அகழாய்வில் கிடைக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவுக்கு ஆழமான முடிவுகள் அந்த முடிவுகளில் இருந்து தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தமிழர் வரலாறு தொடர்பான தமிழர் பண்பாடு தொடர்பான செய்திகளை நாம் நமது அண்டைய சமூகங்களுக்கும் பரப்பவும் வேண்டும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலகீனம் என்ன அப்படின்னா தயக்கம்தான் தான் இப்போ நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய தொல்லியல் சன்றும் கிடையாது இருந்தாலும் கூட அவங்க வரலாறு தான் ரொம்ப பழைய வரலாறு அப்படிங்கிறத எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் வட இந்தியர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவெளிகள்லேயும் பேசிப்பாங்க கிபி பன்னெண்டாவது நூற்றாண்டில் உருவான இந்தியெல்லாம் ஒரு மொழின்னு சொல்லி அதில் பெருமையாக வேற அவங்க சொல்லிப்பாங்க ஆனால் எல்லா சிறப்பும் இருந்தும் கூட அந்த தயக்கமும் வெக்கமும் நம்ம பெருமையை நம்மளே பேசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தான் தமிழர்களை வந்து நம்முடைய பெருமையை பேச விடாமல் தடுக்குது அப்படி பேசாமல் போய் பேசாமல் போய் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பல்வேறு செய்திகளை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் நான் வந்து ஆயுத தேசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினேன் அந்த புத்தகத்தை எழுதுகிறப்போ தமிழர்கள் வந்து கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆண்டுலேயே இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க தமிழர்களுடைய இரும்பு தான் எகிப்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அந்த புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் படிச்ச நிறைய பேர் அதை ஏற்றுக்கலை அதற்கு தான் வந்து நமக்கு கீழடி மாதிரியான இடங்களில் அகழாய்வுகள் நடக்கிறப்போ ஓரளவுக்கு பழமையான இரும்பு புலிகள் கிடச்சிது அதற்கு பிறகு வந்து பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தில் பார்க்குறப்போ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கிமு ஆயிரத்தி முந்நூறில் இருக்கக்கூடிய இரும்பு புள்ளிகள் கிடச்சது இப்போ சமீபத்தில் மயிலாடும் பாறையில் பார்க்குறப்போ கிமு ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு இரும்பு பொருள் கிடச்சிது இப்படி கண்டுபிடிப்புகள் வர 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 ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் நான் சொன்னது சரிதான் அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலேயே மற்றவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அதனால முதல்ல ஒரு செய்தியை நம்ம சொல்றப்ப நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அல்லது தமிழர்களுடைய பெருமையை பற்றி பேசுறப்போ அது வந்து ஒரு இனவாதமாக பார்ப்பாங்களா அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க நம்முடைய வரலாறு என்பது சாதாரண வரலாறு மட்டும் கிடையாது நம்முடைய வரலாறுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் பெருமைகள்லாம் இருக்கு தமிழ் சமூகம் ஒரு நாகரிகமான சமூகம் ஒரு வரலாற்று அறிவுடன் கூடிய சமூகம் ஒரு அறிவியல் மனப்பான்மையுடன் கூடிய சமூகம் கணித அறிவு பெற்றிருந்த சமூகம் இந்தியாவிலேயே முதன்முறையாக எழுத்தறிவு பெற்றிருந்த சமூகம் அப்படிங்கிறதும் தமிழ் சமூகத்துக்குரிய தனிப்பெரும் சிறப்புகள் தான் இந்த சிறப்புகளை வந்து நாம் அடுத்த தலைமுறை கிட்ட சொல்லலை அப்படின்னா தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உயிர்த்திருக்கும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது அப்படி தான் நம்முடைய எதிர்காலங்கிறது இருக்கு அதனால ஒரு சமூக கடமையாக கருதி அகழாய்வு தமிழ் தமிழர் வரலாறு தொடர்பான செய்திகளை பாருங்கள் பகிருங்கள் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேருங்கள் நன்றி வணக்கம்